ஜி தமிழ் நியூஸ் செயலுக்கு அன்பான வணக்கங்கள். விடுதலை சிறுத்தை கட்சிகள் நடத்திய இப்தார் விருந்தில் பங்கேற்ற பிறகு இயக்குனர் அமீல் அம்மன் இருந்திருக்கிறார். சார் வணக்கம். சார், ஒருபுறம் இதை வெளிப்படுத்தும் வகையில் இது போன்ற இப்தார் விருந்துகள் நடைபெறுவது தமிழ்நாட்டில் பார்க்க முடியுது. இதே காலகட்டத்தில் கர்நாடகா பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய 4% இடஒதுக்கீடு ரத்து செய்வதும் பல வடமாநிலங்களில் இஸ்லாமிய வழிபாடுகள் தாக்குறதுல நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? நீங்கள் இல்லை, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்கிறதுக்கு காரணமே இஸ்லாமிய வெறுப்பு தான். உலகத்திலேயே, உலக வரலாற்றிலேயே எந்த நாட்டிலையுமே இல்லாத அளவுக்கு சொந்த நாட்டு மக்களையே பிரித்து ஒருவருக்கொருவர் சண்டை ஏற்படுத்தி அதில் அதை வாக்கு அரசியலாக மாற்றி வெல்லக்கூடிய ஒரே தகுதி உள்ள ஒரு கட்சி இருக்குன்னா அது பாரதிய ஜனதா கட்சி, சங் பரிவார அமைப்புகள் தான். அதை முறியடிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோன்றதுனால தான் இது போன்ற விடுதலை சிறுத்தைகள் இஸ்லாமிய அமைப்புகள் சேர்ந்து நடத்தக்கூடிய இந்த இப்தார் நிகழ்ச்சிகள், பட்டியலின சமூகத்தினரும் சிறுபான்மை மக்களாக கருதப்படுகிற இஸ்லாமியர்களும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய, பழங்குடியின மக்களும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவங்க அதை வலியுறுத்தினாங்கன்னா அதற்கு எதிரான எதிர்வினையான இந்த அரசியலை, இந்த மத நல்லிணக்கத்தை, சமூக நல்லிணக்கத்தையும் சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கு நாம் அதிகமாக வலியுறுத்த வேண்டியிருக்கு. அந்த அடிப்படையில் தான் நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன். இப்போ கருத்து சுதந்திரம் வந்து மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது. இப்போ ராகுல் காந்தி தெரிவித்த அந்த கருத்துக்கு பார்த்தீங்கன்னா அவர் டிஸ்குவாலிஃபை பண்ணது, இது போன்ற தலைவரில் வந்துட்டு டிஸ்குவாலிஃபை போன்ற இது போன்ற மிரட்டுறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் இல்லை, சமூக வலைதளங்கள்லையும் ஊடகங்கள் மூலமாக பப்பு என்று அவரை கேலி செய்து அவரை வந்து இந்திய தேசத்தின் வந்து ஒரு தலைவராக உருவாகிவிடக்கூடாதுன்னு திட்டமிட்டு காய் நகர்த்திக்கிட்டு இருந்த சங் பரிவார அமைப்புகளுக்கு இந்திய தேசத்தின் மிக முக்கியமான ஒரு தலைவராக உருவெடுத்துட்டார் ராகுல் காந்தி அவர்கள். கடந்த கால நிகழ்வுகளாக இருக்கட்டும், அவர் நடைபயணம் சென்ற நிகழ்ச்சிகளின் மூலமாக இருக்கட்டும், மக்களின் பெருமதிப்பை பெற்றுட்டார். அப்போ தொடர்ச்சியாக அதானிக்கு எதிரான கருத்தை, அதானிக்கு ஆதரவாக இந்த அரசு செயல்படுகின்ற இந்த கருத்தை எதிர்த்து செயல்படுகிற ஒரே தலைவராக பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி இருக்கார். அப்போ அவருடைய குரலுக்கு உலகமெங்கும் இது போக லண்டன்லேயும் போய் பேசுகிறாரு, வெளிநாடுகள்லேயும் போய் பேசுகிறாரு. அப்போ இவருடைய குரலை ஒடுக்கணும்னா அவருடைய தகுதி நீக்க செய்யணும், வேறு வழி இல்லை. அவரை உண்மையை சொல்லணும்னா ராகுல் காந்தியை கண்டு பாஜக பயந்துருச்சுன்றதான் மறக்க முடியாத உண்மை. இன்னொன்று, இப்போ திமுக ஆட்சி வந்தால் குறிப்பாக சிறுபான்மையினர் மிகப்பெரிய பாதுகாவலாக இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டது பார்க்க முடிஞ்சு. அப்படி கூடி சிறைவாசிகளை விடுதலை பண்ணுவதில் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் திமுக அவங்க அரசு தகரத்துக்கு தெரிவிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா பெருத்த ஒரு வருத்தத்தை ஏற்பட்டுக்குன்னு தொடர்ந்து பார்க்க முடியுது. அதுக்கும் அந்த வருத்தமும் ஏமாற்றமும் இருந்தது. சமீபத்தில் நான் கேள்விப்பட்ட செய்தி, வெகு விரைவில் மிக முக்கியமான சிறை கைதிகள் விடுதலை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறதாகவும் நான் அறிகிறேன். அது நடக்கலைன்னா நம்ம அந்த முடிவை எதிர்த்து நம்ம மீண்டும் நம்ம பேசுவோம். இல்லை, அப்படி இருந்தாலும் கூட இப்போ வந்து குறிப்பாக சமூக நீதி பற்றி அரசு பேசினாலும் கூட அதிகாரிகள் அது போல் நடைபெறுவதில்லைன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. குறிப்பாக அதிகாரம் முழுவதுமே, தேசம் முழுவதுமே அதிகாரம் வந்து பாசிசத்தின் பின்னால் தான் இருக்குது, அது நம்ம மறுக்கவே முடியாது. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நிகழ்ந்ததை வந்து இங்கே மாநிலத்தின் முதல்வர் எனக்கு தெரியாதுன்னு சொன்னார். அப்போ அந்த துப்பாக்கி சூடு இங்கே மாநில காவல்துறையின் கட்டுப்பாட்டிலே நடக்கலை, அதிகாரத்தின் உத்தரவிலே நடக்கலைன்னு சொல்லும் பொழுது அப்போ நம்ம இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான் இருக்குது. இல்லை, அப்படி பார்த்தா இன்றைக்கி இந்த சட்டப்பேரவை கூட நடக்கும் போதே ஒரு பகுதியில் காவல்துறையினர் வந்துட்டு அப்பாவி மக்களுடைய பற்களை பிழுங்கி பண்ணுற சூழலாக பார்க்க முடியுது. அதெல்லாம் என்னமா சூழல் நினைக்கிறீங்க? பல்வீர் சிங்கை கேட்குறீங்க? இல்லை, அதெல்லாம் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், அவரை பணி நீக்கம் செய்யணும், தகுதி நீக்கம் செய்யணும், அவருக்கு சிறை தண்டனை வழங்கணும். சும்மா இடைநீக்கம் செய்கிறதெல்லாம் ஏற்புடையதில்லை. அந்த கருத்தை நம்ம வலியுறுத்துகிறோம், திமுக அரசுக்கே நம்ம கோரிக்கையாக கூட வைக்கிறோம். நன்றி. தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களுக்கு இயக்குனர் அமீர் பதிலளித்திருக்கிறார். ஜி தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் நௌஷாத்.